ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வந்து நியூ இயர்க்காக ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஸ்வீட் அது. அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது தேங்காய் அல்வா. இதில் தேங்காய், நான் வெல்லம் இதெல்லாம் கலந்து தான் இந்த அல்வா செஞ்சுருக்கோம். இது வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு 10 நிமிஷத்தில் இதில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து தேங்காய் துருவல் 1 கப்பு, பாகு வெல்லம் 3/4 கப்பு, கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர், கோதுமை மாவு 2 டேபிள்ஸ்பூன், நெய் வந்து 3 டேபிள்ஸ்பூன், 1/2 கப் தண்ணி, கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம வச்சுருக்க வெல்லத்தை ஒரு சாஸ்பேனில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 1/2 கப் தண்ணி போல் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் அதை வச்சுருக்கணும். வெல்லம் வந்து ஃபுல்லாக நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி அதை வந்து ஆற வச்சிடுங்க. அடுத்து வந்து நம்ம வச்சுருக்க தேங்காய் துருவலை வந்து மிக்சியில் சேர்த்துக்கலாம். அதோடு வந்து நம்ம வச்சுருக்க வெள்ளப்பாகையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கோதுமை மாவு நம்ம 2 டேபிள்ஸ்பூன் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கோதுமை மாவு வந்து பைண்டிங் ஏஜென்ட்டாக இதில் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் போல் நெய் ஊற்றிட்டு நம்ம வச்சுருக்க முந்திரி பருப்பை அதில் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை சேர்த்து நம்ம வந்து கைவிடாமல் இதை கிளறிட்டே இருக்கணும். தீயை வந்து மிதமாக வச்சுக்கோங்க. மிதமான தீயில் நம்ம ஒன்றா சேர்த்து அதை கிளறிட்டே வரணும். இப்போ வந்து நம்ம 1 டேபிள்ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசமாக இருக்கும். இதை வந்து கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஏலக்காய் பவுடரும் வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கிளறலாம். இது பார்த்திங்கன்னா அந்த பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான தேங்காய் அல்வா வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும், ரொம்ப ஈஸி, ஹெல்த்தி, டேஸ்டியும் கூட. ஸோ நீங்கள் சுலபமாக ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்கள் வந்து நியூ இயர்க்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.